அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி நாயகியர். அம்பிகை சண்டன், முண்டன், ரத்தபீஜன் போன்ற அசுரர்களை அழிக்க தன்னுடைய மேனியிலிருந்து சக்திகளை, நாயகிகளை தோற்றுவித்தாள். கர்ப்பவாசம் இல்லாமல் தேவியின் அங்கங்களிலிருந்து தேவ வடிவங்களாக உருவானவர்களே சத்த கன்னியர். அவர்களுடன் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்து நவ சக்திகளாக கொண்டாடப்படுகின்றனர். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாயகிக்கானது. முதல் நாள் சாமுண்டி. அம்பிகையை சாமுண்டியாக கருதி வழிபட வேண்டும். அம்பிகையின் நெற்றி பரப்பிலிருந்து உருவானவள். கோரை பற்களும் முண்ட மாலையும் பாம்பினையும் அணிந்தவள். முண்டன் என்ற அசுரனை அழித்தவள். பிரேதம் இவளது வாகனம். 16 கைகளில் 16 வித ஆயுதங்களை கொண்டவள். யானைத்தோல் ஆடை அணிந்தவள். பகைவர்களை அழிப்பவள். அதீத பலம் கொண்டவள். இவளுடைய பீஜ மந்திரம் ஹம். இவளுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். இரண்டாம் நாள் வாராகி. அம்பிகையை வாராகியாக கருதி வழிபட வேண்டிய நாள். அம்பிகையின் பின்பக்கத்திலிருந்து அவதரித்தவள். வராக முகமும் தெத்து பற்களும் உடையவள். சூலமும் உலக்கையும் இவள் ஆயுதங்கள். தனது தெத்து பற்களால் பூமியை தூக்கியிருப்பாள். இவளுக்கு மங்கள நாராயணி, தண்டினி, பகலாமுகி, சதுரங்க சேனா நாயிகா என்ற திருநாமங்கள் உண்டு. செந்நிற மேனியல், அன்னையின் சேனாதிபதி. மிருக பலமும் தேவ குணமும் கொண்டவள். மனோபயத்தை நீக்கி வெற்றியை தருபவள். இவளுடைய பீஜ மந்திரம் லூம். இவளுக்கான நைவேத்தியம் தயிர் சாதம், எள்ளுரண்டை. மூன்றாம் நாள் இந்திராணி. இறைவியை இந்திராணியாக வழிபட வேண்டிய நாள். அம்பிகையின் ஸ்தனங்களிலிருந்து அவதரித்தவள். இவளை மாகேந்திரி, சாம்ராஜ்ய தாயினி என்றும் அழைப்பர். இவள் இந்திர சக்தி. கிரீடம் தரித்து வஜ்ராயுதம் ஏந்தியவள். 1000 கண்ணுடையவள். ஐராவதம் என்ற யானையை வாகனமாக கொண்டவள். விருத்ராசுரனை அழித்தவள். இந்திர நீல நிறத்தில் காட்சியளிப்பவள். தேவலோகத்தை பரிபாலனம் செய்பவள். பெரிய பதவிகளை அடைய விரும்புபவர்கள் இவளை வணங்க வேண்டும். இவளுக்கான பீஜ மந்திரம் ஐம். செய்ய வேண்டிய நைவேத்தியம் வெண்பொங்கல். நான்காம் நாள் வைஷ்ணவி. சக்தியை வைஷ்ணவியாக தொழ வேண்டும். சங்கு, சக்கரம், வில், கதை ஆகியவற்றை கொண்டிருப்பாள். அம்பிகையின் கைகளிலிருந்து தோன்றியவள். விஷ்ணு அம்சம் கொண்டவள். பொன் நிறத்தவள். 4 கரங்கள் கொண்டவள். சங்கம், சார்கம், சக்கரம், கதை தரித்தவள். கருட வாகனம் கொண்டவள். இவளுக்கான பீஜ மந்திரம் ரூம். செய்ய வேண்டிய நைவேத்தியம் எலுமிச்சை சாதம். ஐந்தாம் நாள் மாகேஸ்வரி. அம்பிகையை மாகேஸ்வரியாக வழிபட வேண்டும். அம்பிகையின் தோளிலிருந்து உருவானவள். ஈஸ்வர அம்சம். 3 கண்கள் கொண்டவள். வெள்ளை நிறத்தவள். சூலம், பரசு, கபாலம், டமருகம் தரித்திருப்பாள். 5 முகங்களை கொண்டவள். பிறை சூடியிருப்பாள். புலித்தோல் அணிந்தவள். இவளது பீஜ மந்திரம் லிம். இவளுடைய வாகனம் எருது. இவளுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் புளியோதரை. ஆறாம் நாள் கௌமாரி. தேவியை கௌமாரியாக வணங்க வேண்டும். கௌமாரம் என்னும் முருக சக்தியை கொண்டவள். தேவியின் கால்களிலிருந்து அவதரித்தவள். காவல் தேவதை. மயில் வாகனமும் சேவர் கொடியும் கொண்டவள். ஓங்கார சொரூபமானவள். வீரத்தை தருபவள். சகல பாவங்களையும் விளக்குபவள். 4 கரங்கள் கொண்டு வஜ்ரம், வேல், சக்தி ஆயுதங்களுடன் காட்சி தருபவள். இவளை வழிபடுவதால் அறிவு பிரகாசிக்கும். பகைவர்கள் தொல்லை நீங்கும். இவளுக்கான பீஜ மந்திரம் ஹூம்.
செய்ய வேண்டிய நைவேத்தியம் தேங்காய் சாதம். ஏழாம் நாள் மகாலட்சுமி. அன்னையை மகாலட்சுமியாக வழிபட வேண்டும். கையில் ஜபமாலை, கோடரி, கதை, அம்புவில், கத்தி, கேடயம், சூலம், பாசம், தண்டாயுதம், வஜ்ராயுதம், சங்கு, சக்கரம், மணி, மதுக்கலயம், தாமரை, கமண்டலம் தரித்திருப்பாள். விஷ்ணு பத்னியாவாள். பவளம் போன்ற செந்நிறத்தை கொண்டவள். செந் தாமரையில் வீச்சிருப்பாள். வெள்ளை நிற ஆந்தை இவளது வாகனம். வேண்டுபவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருபவள். இவளுக்கான நைவேத்தியம் கல்கண்டு சாதம். எட்டாம் நாள் நரசிம்ஹி. அன்னையை நரசிம்ஹியாக வழிபட வேண்டும். மனித உடலும் சிம்ம தலையும் உடையவள். கூரிய நகங்களுடன் சங்கு சக்கரதாரிணியாக சிம்ம வாகனத்தில் காட்சி தருபவள். சத்துருக்கள் தொல்லையிலிருந்து விடுபட இவளை வழிபடுவது சிறப்பு தரும். இவளுக்கான நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், வெள்ளப்பானகம். ஒன்பதாம் நாள் பிராமி. பராசக்தியின் முகத்திலிருந்து அவதரித்தவள். ஸ்ரீ சரஸ்வதியும் இவளை பிரம்மாவின் சாயலாகவும் அவரின் அருட்சக்தியாகவும் இருப்பவள். அன்ன வாகனத்தில் வெண்ணிற ஆடை அணிந்து காட்சி தருபவள். வாக்கிற்கு அதிபதி, ஞான சக்தி, மூன்று முகங்கள் கொண்டவள். கமண்டலம், ஜபமாலை, புத்தகம் ஏந்தி காட்சி தருபவள். மான்தோல் ஆடை அணிந்திருப்பாள். வீணா புஸ்தகதாரிணி. வேள்விகளை காப்பவள். வேள்விக்கரண்டிகளான ஷுப் சுருவம் ஏந்தியவள். கல்வியை அளிப்பவள். இவளுடைய பீஜ மந்திரம் ஆம். இவளுக்கான நைவேத்தியம் அக்கார வடிசல். பத்தாம் நாள் விஜயதசமி, வெற்றி திருநாள். அம்பிகை பல அசுரர்களை அழித்து உலகை உயிர் செய்த நாள். நவராத்திரியின் இறுதி நாள். தேவி அசுரர்களை அழித்து வெற்றி பெற்றதை அம்பிகையை விஜயாவாக, விஜய நாயகியாக, வெற்றி செல்வியாக கொண்டாட வேண்டும். மல்லிகை, ரோஜா, தாமரை மலர்களால் அர்ச்சித்து இனிப்புகள் பல படைத்து பூஜிக்க வேண்டும். கல்வி கலைகள் பயில ஏற்ற இந்த திருநாளில் எல்லோரும் இன்புற்று வளங்கள் பல பெற்று சீரும் சிறப்புமாக ஏற்றமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் உஷா ரமேஷ், ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரி. நன்றி, வணக்கம்.